வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் விஜி அருண் வ்ளாக்ஸ். இன்னைக்கு என்ன வ்ளாக் பார்க்க போறோம்னா செஞ்சான்ஸ் ஐலாண்ட் ட்ரிப்போட வ்ளாக் தான் பார்க்க போறோம். நீங்களும் ஐலாண்ட் ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போலான்றத இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆல்ரெடி நீங்க ஐலாண்ட் விசிட் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களோட மெமரிஸை ரீகால் பண்ணும். Come, let's go into the video. Early morning, நாங்க எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணது பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் தான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட்டை வந்து நான் பீனட் பட்டர் அப்ளை பண்ணி ஸ்லைஸ் பண்ணி ஒரு கவரில் போட்டு வச்சுட்டேன். இந்த பீனட் பட்டர் தான் நாங்கள் எப்போதும் யூஸ் பண்ணுவோம். லன்ச் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் ஹோம் மேட் பூண்டு ஊறுகாய் இதெல்லாம் எடுத்துருந்தோம். இது இல்லாமல் ஃப்ரூட்ஸும் ஸ்நாக்ஸும் நிறையாவே எடுத்துருந்தோம். முக்கியமானது வாட்டருங்க. அங்கே ஒவ்வொரு ஷாப்ஸ் கூட கிடையாது. வாட்டர் நாங்கள் ஒரு 4 liters போல் எடுத்துருந்தோம். அப்புறம் எங்களோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி அவங்க ஒரு 3 liters போல் எடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே வெல் பேக்டு. பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரெட்டு எங்களுக்கு அடல்ட்ஸ்க்கெலாம், கிட்ஸ்க்காக சாக்கோ ப்ரெட் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் எங்களோட லன்ச் ப்ரிப்ரேஷன். இனி குட்டியை எழுப்புறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணேன். பாருங்கள், தூங்கிட்டுருக்காங்க. இனி குட்டி வந்து ஹாலிடே டைம்லலாம் சீக்கிரம் எழுந்திரிச்சிருவாங்க. ஆனால் இந்த மாதிரி எங்கேயாவது வெளியில் கிளம்பணும் ஸ்கூல்னா எழுந்திருக்க மாட்டாங்க. ஸோ எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க கீழே பஸ் ஸ்டாப்புக்கு. நானும் என் ஹஸ்பண்டும் தான் லாஸ்ட்டாக வீடெல்லாம் பூட்டிட்டு கிளம்பினோம். எங்களோட லக்கேஜ் பார்த்திங்கள, அந்த ஃபுல் ட்ராலி இருக்குது. அந்த ஃபுல் ட்ராலியுமே எங்களோட ஸ்நாக்ஸ் லன்ச் அந்த வச்சுட்டான். பஸ் ஸ்டாப் வந்தது கிட்ஸ் எல்லாம் நல்லா ரெடியாக இருக்காங்க, ஒரு எக்ஸைட்டடாக இருக்காங்க. எங்கள் அத்தையை பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கிளம்பியிருக்காங்க. இந்த ஹன்னி குக்கு இனி குட்டி வந்து என்ன காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. டைம்லோட லக்கேஜ் மாட்டி வந்துட்டோம். ட்ரெயின்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரெயின் வந்தாச்சு. போர்ட் பண்ணி ஒரு வழியாக சீட்டு பிடிச்சி உக்காந்தாச்சு. 1 hour ட்ராவல் ஆகும் ட்ராவல் டைமு இங்கேருந்து நம்ம ஃபெரியோட பிக்கப் பாயிண்ட் போகிறதுக்கு. ஸோ அந்த 1 hour இதுங்க சமாளிக்கிறது தான் இனி குட்டி ஜாலியாக விளையாண்டுட்டு வந்தது. ஸோ அப்படியே அதை விளையாட்டு காமிச்சு எப்படியோ சமாளித்தாச்சு. ஒரு இறங்குறதுக்கு ஒரு 3-4 stops முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஃபுல்லாக காலி, ஃபுல் எம்டி. இங்கே பாருங்கள், ஒருத்தர் கூட இல்லை நம்மளை தவிர. ஸோ கிட்ஸ் எல்லாம் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு மாட்டிலையும் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அலைட் ஆகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தோம். இன்னும் 1 stop தான், இறங்கி போயாச்சு. ஃபெரி வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. ஏன்னா நாங்கள் லாஸ்ட் மினிட்டாக டைம் ஆகிடுச்சு. இந்த ஃபெரியை பிடிக்க முடியாதுன்னு நினச்சோம். ஆனால் நல்ல வேலை எங்களுக்காக வெயிட் பண்ணாங்க. எங்கே போனாலுமே நாங்கள் லேட்டு தாங்க, எப்போதுமே லேட் தான். ஒரு நாள் கூட ஆன் டைம் போனதே கிடையாது. ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் லேட். நல்ல வேலை எங்களுக்காக வெயிட் பண்ணாங்க. இதை மிஸ் பண்ணியிருந்தோம்னா நெக்ஸ்ட் ஃபெரி இன்னும் 1 hour ஆகிருக்கும். ஸோ ஃபெரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபெரியில் போய் உட்காந்த உடனே நாங்கள் பண்ண முதல் வேலை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது தான். 9 o'clock இது. மிடில் சீட்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. ஏன்னா பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வந்து விண்டோ சீட் தான் ஆக்குப்பை பண்ணியிருந்தாங்க. கிட்ஸுக்காக ஒரு 2 window seats அவைலபிளாக இருந்தது. ஸோ அவங்க அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த வியூலாம் ரசிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டே என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக ரெயின்கோட், அம்பர்லா, இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட், லன்ச்சு, ஸ்நாக்ஸு, வாட்டர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே ஒரு ஷாப்புமே கிடையாது. அதனால தான் இது பேர் ஐலாண்ட். நம்மளோட ஐலாண்டோட ட்ராப் பாயிண்ட் வந்துச்சு செயின்ட் ஜான்ஸ் ஐலாண்ட். செயின்ட் ஜான்ஸ் ஐலாண்ட்லேருந்து நாங்கள் அப்படியே ஆன் தி வே பை வாக் வந்து லசாரஸ் ஐலாண்டுக்கு போயிட்டோம். உங்கள் காமிக்கணுமேன்றதுக்காக ஒரு செயின்ட் ஜான்ஸ் ஐலாண்டோட ஒரு வியூ எடுத்தோம். டாய்லெட்ஸ் வந்து 2 places தான் இருக்கு. செயின்ட் ஜான்ஸ் ஐலாண்டில் இருக்கு, அப்புறம் லசாரஸ் ஐலாண்டில் இருக்கு. செயின்ட் ஜான்ஸ் ஐலாண்டில் இருக்க டாய்லெட்டில் தான் ஷவர் ரூம் இருக்கு. ஜஸ்ட் 1 தான், லேடிஸ்க்கு 1, ஜென்ஸ்க்கு 1.
லசாரஸில் வந்து டாய்லெட் மட்டும்தான் இருக்குது, ஷவர் ரூம் இல்லை. நாங்களுமே கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம். என்ன பண்ணோம்னா, கிட்ஸோட அந்த டாய் ரூமில் சாண்ட் டாயில் உள்ள பக்கெட் இருக்கும்ல, அதில் தண்ணி வந்து வாஷ் பேஷனில் பிடிச்சி பிடிச்சி தான் வந்து ஷவர் பண்ணோம். ஸோ நீங்கள் கிட்ஸ் வச்சுருக்கவங்களாம் இருந்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு ஒரு கப்பு இல்லை மக் மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் லசாரஸில் குளிச்சுட்டு அங்கேருந்து செயின்ட் ஜான்ஸில் வந்து தான் நீங்கள் வந்து ஷவர் ரூம் இருக்குது, அங்கே தான் நீங்கள் வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து லசாரஸ்க்கு நடந்து போயிட்டுருக்க வழியில் இந்த பிளேஸ் பார்த்தோம். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்ங்க, அப்படி பார்க்கவே அழகாக இருந்தது. ஸோ உங்களுக்காக நான் கேப்சர் பண்ணேன். இந்த ட்ரீஸ் பாருங்களேன், எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இங்கே ஒரு ஃபோட்டோஷூட்டோ இல்லை ஒரு ரீல்ஸோ எடுத்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். பட் அதுக்கெலாம் எங்களுக்கு டைம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் லேட்டு. ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு காமிக்கணுமேன்றதுக்காக இந்த வீடியோ மட்டும்தான் ஷூட் பண்ணோம். நல்ல வெயில், பட் கிளைமேட் இப்படி இருக்கிறது ஓகே தான். ஏன்னா வந்து ரெய்னி மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, மாட்டிருப்போம். ஏன்னா வந்து ஷேடே இல்லை பாருங்கள் எங்கேயுமே. ஸோ லசாரஸ்குள்ளே என்ட்ரு ஆன உடனே இந்த இந்த ட்ரீ பார்த்தேன். இது இது ஃப்ரூட்டாக நட்டானே எனக்கு தெரில. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு பிக்காக இருந்தது, இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. இதோ கீழே நிறைய விழுந்திருந்தது. இதோட பேர் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா எனக்கு தெரியல. கிட்ஸ் எல்லாம் வந்தோடனே குளிக்க போயிட்டாங்க. நான் இனி குட்டிக்காக ஃப்ளோட்டை வந்து ப்ளோ பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இனி குட்டி வந்து தண்ணிக்குள்ளே இறங்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இங்கே வெளியில் வந்து சாண்ட்லேயே உட்காந்துருந்தது. நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன், இறங்கவே மாட்டேன்ருச்சு. பட் ஹன்னி வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக ஸ்விம் பண்ணிகிட்ருந்தா இங்கேயும் அங்கேயும். அது அவ ரொம்ப என்ஜாய் பண்ணா. ஃப்ளோட் இருக்கவும் அது கொஞ்சம் ஜாலி என்ஜாய் பண்ணி ஸ்விம் பண்ணிகிட்ருந்தா. அப்புறம் நான் இனியை வந்து கம்பல் பண்ணி இது பண்ணி எப்படியோ தண்ணியில் இறக்கிட்டோம். இறங்கினதுக்கப்புறம் அவள் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிட்டா, அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. நான் இறங்கலை அன்றைக்கி, ஏன்னா நான் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணுன்றனால நான் இறங்கலை. ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க, அதை பார்க்கவே எனக்கு ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் பாருங்கள், கடல்லேருந்து நாங்கள் பிடிச்ச ஒரு ஃபிஷ், இது என்ன ஃபிஷ்ன்லாம் தெரியாது, பட் கிட்ஸ் வந்து வச்சது வந்து ஸ்கேரி ஃபிஷ்ஷு, ஏன்னா அது ரொம்ப டர்ட்டியாக இருந்தது. அதை பிடிச்சி அதுக்கு ஒரு தண்ணி போட்டு நாங்கள் போகிற வரைக்கும் அதை வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் கடல்லே அதை விட்டுட்டு போயிட்டோம். எங்கள் மாமா குளிச்சுட்டு வந்துட்டாங்க. மேலே ஒரு மங்கி இருக்குது, அது எப்படா நாங்கள் அசருவோம், எங்களோட ஸ்நாக்ஸு லன்ச்லாம் வந்து எடுக்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. எங்கள் மாமா அதை விரட்டிகிட்டு இருந்தாங்க. பட் அது அது அசர்ற மாதிரி தெரில. ஸோ எல்லாருமே குளித்து முடிச்சுட்டு லன்ச்சுக்கு வந்துட்டோம். லன்ச் சொன்ன மாதிரி சப்பாத்தி, டொமேட்டோ கிரேவி, லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் பூண்டு ஊறுகாய், அப்புறம் சிப்ஸ் இருந்தது. ஸோ அவங்க கரெக்டாக என்ட்ரி கொடுத்துட்டாங்க. சரி வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் சாப்பாடு எல்லாம் வச்சு கொடுத்தோம். பட் அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கல. சரி அதுதான் பிடிக்கலையே, சிப்ஸ் அது கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சிப்ஸ் பேக்கெட் ஒன்று கொடுத்தோம். அதுவும் சாப்பிடல. எங்கள் மாமா கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்ன வந்து உங்கள் ஊரில் வந்து மங்கீஸ் வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு. நாங்கள் சொன்னோம் எங்கள் ஊரில் மங்கீஸ் வந்து சிக்கன், பீஸா, பர்கர் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு. அவ்வளோதான், கிளம்பியாச்சு, ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். நல்ல ஹாட்டு, செம்ம ஹாட்டு வெயில். அதில் வெளில அம்பர்லாம் வச்சுருந்தோம், பட் மழை பெஞ்சிருந்ததுன்னா பயங்கரமாக மாட்டிருப்போம். ஏன்னா நம்மக்கிட்ட இருந்த அம்பர்லலாம் பத்திருக்காது கரெக்டாக. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வரவங்களாக இருந்தால் ரெயின் கோட் இல்லாமல் வந்துடாதீங்க. அம்பர்லாவும் ரொம்ப மஸ்ட்டு தான், பட் ரெயின் கோட் வந்து பெட்டர் ஃபார் கிட்ஸ்லாம் இருந்ததுன்னா. இந்த பிளேஸ் பாருங்கள், போகும்போது கம்ச்சோல, அது ரிட்டர்ன் வரும்போது நல்ல தண்ணியெலாம் கொஞ்சம் உள்வாங்கியிருந்தது. மார்னிங் வரும்போது இந்த பிளேஸில் ஃபுல்லாக தண்ணி இருந்தது. இப்போ அப்படியே அப்படியே கடல் வந்து உள்ளர வாங்கிடுச்சு. இன்னி குட்டி பாருங்கள், ஃப்ளாட்டு சூப்பராக, வெயிலுக்கு கண்ணாடி கேப்பெல்லாம் போட்டுட்டு மேடம் தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ஐலாண்டுக்கு போகிறோம், குசு ஐலாண்டுக்கு. ஒரு டிக்கெட்லேயே இந்த மூணு ஐலாண்டுமே கவர் பண்ணிடலாம். அதாவது லசாரஸும் செயின்ட் ஜான்ஸும் ஒரே இடம் தான். செயின்ட் ஜான்ஸில் தான் பிக்கப் அண்ட் ட்ராப் பாயிண்ட்டு,
ஸோ அங்கே இறங்கிட்டே செயின்ட் ஜான்ஸும் போகலாம், லசாரஸும் போகலாம். ஆனால் நம்ம மூணாவது போகிற ஐலண்ட் வந்து குசு ஐலண்ட். அதுக்கு வந்து இன்னொரு ஃபெரியை எடுத்து தான் போகணும், பட் சேம் டிக்கெட்லேயே கவர் பண்ணிக்கலாம். குசு ஐலண்ட்லாம் வந்து டர்ட்டல் ஐலண்ட்னு சொல்லுவாங்க. மலாயில் வந்து குசுனா டர்டாய்ஸ்னு அர்த்தம். ஸோ இங்கே நிறைய டர்ட்டில்லாம் இருந்தது, கிட்ஸ் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பாண்ட் மாதிரி வச்சு அதில் நிறைய டர்ட்டில் வந்து இருந்துச்சு. ஸோ அவங்களாம் அதை பார்த்து அது கூட என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஐலாண்ட் வந்து நல்லாவே டெவலப் பண்ணியிருந்தாங்க. இங்கே நிறைய ஷவர் ரூம் இருந்தது, டாய்லெட் இருந்தது, ஷேட் இருந்தது, அப்புறம் லன்ச்லாம் சாப்பிட்ற மாதிரி டேபிள்லாம் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருந்தது. ஸோ இந்த கம்பேர்ட் டு செயின்ட் ஜான்ஸ் அண்ட் லசாரஸில் இங்கே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. நீங்கள் வந்து கிட்ஸோடு வந்திருக்கீங்க, எல்லா ஃபெசிலிட்டிஸோடு இருக்க ஐலாண்ட் போகணும்னு நினச்சிங்கன்னா இங்கே மட்டும் நீங்கள் போயிட்டு வரலாம். ஏன்னா உங்களுக்கு இன்கேஸ் அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு ஃபீல் பண்ணிங்கலாம். கிட்ஸ் எல்லாம் வந்து சாண்ட் டாய் வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவினிங் ஒரு நாங்கள் வந்து நானும் எங்கள் அத்தையும் பாயை போட்டு படிக்கலான்ற மாதிரி நாங்கள் பெட்ஷீட்டை விரிச்சிட்டு இருந்தோம். அதுங்காட்டி மழை வந்துருச்சு. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக வானம் கருத்துச்சு. இந்த முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஸ்டோனுக்கு முன்னாடி உள்ள பட் இங்கெல்லாம் வந்து தண்ணி இருந்திருக்கும் மார்னிங், இப்போ வந்து அப்படியே உள்ளார வாங்கியிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து கடல் இருந்த பிளேஸ் தான். சரி, இந்த கிளைமேட்டில் வேறு வாக் போயிட்டு வரலாமேன்னு நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். எல்லோரும் மழை வரவும் படுத்துனவங்களாம் எந்திரிச்சிட்டாங்க, ஷேடுக்கு போயிட்டாங்க. இதோட ஷார்ட்ஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே அழகாக இருந்தது இந்த பிளேஸு. அந்த கிளைமேட்க்கும் அந்த ஃபீல், அந்த கடலோட அழகு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டானிக் போஸ் எடுக்கணும்னு சொல்லி எடுத்தது தான் இது. அப்படியே ஒரு மனசுக்கு ஒரு ஹாப்பியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த இடத்துல நிற்கும் போது. இங்கே ஒரு டெம்பிள் இருந்தது அந்த ஐலாண்டில், அதையும் விசிட் பண்ணோம். இந்த அந்த டெம்பிள்குள்ளே வந்து ஒரு ஷாப் இருந்தது, அங்கே வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அது நாங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நாங்கள் ட்ரிங்க் பண்ணோம். ஏன்னா வந்து நாங்கள் கொண்டு வந்து வாட்டர் பாட்டில்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரு லிட்டர் தான் இருந்தது பேலன்ஸு. நாங்கள் கொஞ்சமாக அதை குடித்தோம். ரொம்ப அப்போ தான் வாட்டரோட வேல்யூ தெரிஞ்சுது. ஒரு ட்ராப் ட்ராப்பாக குடித்து நாங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டோம். பட் இங்கே வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் கிடச்சிது. இதான் நான் சொன்னேன், இந்த ஐலாண்டில் வந்து எல்லாமே இருக்குது. ஓகே, எல்லாமேனா ஒரு ட்ரிங்க்ஸு, ஒரு டாய்லெட், ஒரு ஷவர் ரூம் அதான். பட் சாப்பாடு எங்கேயுமே கிடைக்காது. இது உள்ள டர்ட்டிலையும் இனிக்குட்டி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தது. அதுக்கு வா வா பூ பூ மொம்மம் தரேன்ற மாதிரி முடிச்சுட்டு நாங்கள் ஃபெரி ஏறி அப்பர் டெக் போயிட்டோம். அப்பர் டெக்கில் உள்ள அந்த இதை வியூ பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்தது. வியூ தாங்க அழகாக இருந்தது, ஆனால் செம்ம காற்று. எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாக ஈவினிங் செம்ம ஹெட்டேக்கு. இன்ஃபேக்ட் நான் சிக்காயிட்டேன் அந்த காற்றுலையே. பட் ஆனால் என்ஜாய் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஸோ கைஸ், தட்ஸ் எண்ட் ஆஃப் அவர் ட்ரிப். ஹோப் யூ என்ஜாய்ட் த ட்ரிப். எங்களோட நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் டைம் இருந்தால் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இருக்கிற ஐலாண்டை விட ஐ திங்க் இந்த ஐலாண்ட் வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. இங்கே வந்தா கூட நீங்கள் வரலாம். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி அகேன்.